நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, கேகேஆர் வெர்சஸ் லக்னோ 28வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டசி டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது சூப்பரா நம்ம எல்லா மேட்சுக்கான இதுவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டியோ ப்ரோ ரெண்டு பிளேயர் செலக்ட் பண்றது நம்ம எல்லா மேட்சுக்கும் நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். டீம்ஸ் வந்து மறக்காம இதுவரைக்கும் நீங்க குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டால இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. சோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிச்சு தான். சோ கேகேஆர் அதாவது ஈடன் கார்டன் அப்படின்னாலே ரொம்ப சின்ன பிச்சு தான். லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு ஆப் சைட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 62-67, ஸ்ட்ரைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 75. மத்தபடி லெப்ட் சைடு ஆப் சைட பொறுத்த வரைக்கும் பிச்சோட பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி பிச்சோட இது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டா இருக்கும், அதனால பவுலர்ஸ் வந்து பெருசா கொஞ்சம் இது பண்ண முடியாது. அது மாதிரி 4-6 எல்லாம் தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஏரியாலாம் பாருங்க, வெறும் 54-62 இந்த மாதிரிதான் இருக்குது. ரொம்பவே கஷ்டம் தான் பவுலர்ஸால மடக்கிறது அப்படிங்கிறது. குறையாம பாத்தீங்கன்னா இந்த பிச்சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200+ அடிச்சா மட்டும்தான் வின்னிங்கே நீங்க நினைச்சு பாக்கணும். ஒரு 180 எல்லாம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கோரா இருக்கும். பட் இன்னைக்கு டே மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் போடுவாங்க. நீங்க ஒரு 2:50 நம்மளுடைய சேனல்ல வந்து கொஞ்சம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான அப்டேட் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த ஸ்டேடியம்ல வந்து நடந்தது. சோ கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 200+ அடிச்சா மட்டும்தான் நீங்க வந்து வின்னிங் எதிர்பார்க்கணும். அதேமே எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அன்னைக்கு மேட்ச்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து விட்டாங்க. 4 ரன் வித்தியாசத்துல விட்டாங்க. ஃபாஸ்ட் வந்து 9 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்லனாலும் சப்போர்ட் இருக்கும். அதனால வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், மார்க்கண்டே இந்த மாதிரி ஸ்பின்னருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டலா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் பஸ்ட் ஒரு டைம் வின் பண்ணி இருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 190+ தான் ஸ்கோர் போயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் 208, லோ ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 204. அண்ட் இப்போ வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல வந்து கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சோ கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இல்ல, நட்ராஜன் போட்டோ மாத்தினேன் பட் மாறாம இருந்திருக்கு. 3 மேட்ச்ல வந்து கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மொத்தம் வந்து 36 மேட்ச் நடந்தது நண்பா. சோ இந்த பேஜ் வந்து நீங்க ஹெட் டு ஹெட் ரிசல்ட் மட்டும் நான் அப்புறம் கொடுக்குறேன், எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சாரி கேகேஆருக்கும் லக்னோக்கும் தான் மேட்ச் நண்பா. நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் உள்ள ஞாபகத்துல நான் சொல்லிட்டேன். சோ அது சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. சோ லக்னோக்கும் கேகேஆருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 3 மேட்ச் தான் நடந்திருக்கு. என்னடா அதான், ஏன்னா நான் நட்ராஜன் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். நட்ராஜனையும் டிகேயும் அங்க வைக்கணும், ரெண்டு தமிழ்நாட்டு பிளேயரையும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வச்சேன். அந்த மைண்ட் செட்ல இது வைக்கும் போது ஞாபகப்படுத்தி வச்சிருந்தேன். இங்க ரெண்டுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சேன், அங்க ரெண்டுமே தமிழ்நாட்டு பிளேயர் வைக்கணும்னு வச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குழப்பிட்டு சோ தப்பா கொடுத்துட்டே நினைச்சாங்க. சோ 3-3 விளையாண்டதுல மூணுமே வந்து பாத்தீங்கன்னா லக்னோ தான் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ கிட்ட வந்து கேகேஆர் வந்து மூணுமே தோத்துருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து கம்பீர் வெர்சஸ் லக்னோ அந்த மாதிரி போகும். அவரோட ஓல்டு டீம் வெர்சஸ் ஓல்டஸ்ட் டீம் அந்த மாதிரி பார்ப்போம். சோ எது வின் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹை ஸ்கோர் 208, லோ ஸ்கோர் 101. ஹை ஸ்கோர் 210, லோ ஸ்கோர் வந்து 176. சோ இப்போ வந்து பாசிபிள் லெவலை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். சோ எந்தெந்த பிளேயர்ட்ட இருந்து எவ்வளவு ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சோ பிலிப் சால், சோ பிலிப் சால்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் 54, அடுத்து ஒரு 30 ஒரு நல்ல ஸ்கோர், அடுத்து 18 ஒரு ஓகேவான ஸ்கோர், அடுத்து லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட்ல போயிட்டாரு சிஎஸ்கே அகேன்ஸ்டா. பட் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இருக்கு. விக்கெட் கீப்பரோட இது உங்களுக்கு தெரியும், ஸ்டெம்பிட்டு ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச், இது எல்லாமே இருக்கு. அதனால நீங்க குறையாம வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்டே அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து அந்த 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு.
அடுத்து சுனில் நரே, நான் சொல்லவே வேணாம், கம்பல்சரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா மேட்சுமே அவர் விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, பிளஸ் பேட்டிங்லயும் ஒரு கணிசமான ரன் அடிச்சிருக்கிறார். ஒரு கணிசமான ரன் இல்ல, நிறைய ரன்னே அடிச்சிருக்காரு. அதனால சுனில் நரேன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வந்து கண்டிப்பா போயிடுவாரு. சோ மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வந்து போயிடுவாரு, எம்எஃப்இ குள்ள கண்டிப்பா போயிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள போறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்டு ஹிட்டர், அன்னைக்கு டே செட் ஆச்சு அப்படின்னா பயங்கரமான ஸ்கோர் அடிப்பார், இந்த மாதிரி ஒரு 50+ கூட அடிப்பார். அதே தான் டே செட் ஆகல, கொஞ்சம் அவர் வந்து செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்குள்ள விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாவே இருக்கும். அதனால வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கம்மியாகவும் வாங்கி கொடுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டர். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட வந்து நம்ம மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு, 39, 18, 34 சொல்லி ஆடிட்டார் ஓரளவுக்கு. சொன்னால நம்ம வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. அடுத்து ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான், அவர் ரிங்கிட்ட இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ரகுவன்சி வந்து 1 டவுன் இறக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 டவுன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 3 டவுன் வெங்கடேஷ் ஐயர், 4th டவுன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் வருவார். அதனால இல்லைன்னா திடீர்னு ரசல கூட முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ பேட்டிங் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கேள்விக்குறி தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் திடீர்னு ஒரு 18th ஓவர்ல வந்தாருன்னா 2 சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆயிடுவாரு, அந்த ஒரு 16th ஓவர், 13th ஓவர் இந்த மாதிரி வந்தாருன்னா அவருக்கான ஒரு நல்ல ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும், அது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ரிங்கோவை பொறுத்த வரைக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஸ்கோர் பண்ணவே இல்லை, 25 தான் அவரோட ஹையஸ்ட், மீதி 2 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. அடுத்து ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் மொத மேட்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 35 ரன் எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாரு, மீதி எல்லா மேட்சுமே அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான பிளேயரா தான் இருந்திருக்கிறாரு. அடுத்து ரசல் சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம சிஎஸ்கே அகேன்ஸ்டா மட்டும்தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, மீதி எல்லா மேட்சுமே சூப்பரானாரு. அடுத்து ரகுவன்ஜி லாஸ்ட் 2 மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு, 30+ மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் விளாண்ட மேட்சஸ்லயே எல்லா மேட்சுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே போல் ஓரளவுக்கு தான் போல் பண்ணா, ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போல் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் போல் பண்ணல, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா விளாண்ட மொதல் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு, லாஸ்ட் மேட்ச் வந்து பிளேயிங்ல இல்ல. அடுத்து வருண் சக்கரவர்த்தி மினிமம் 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர், இதுவரைக்கும் 4 மேட்ச்ல 4 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து வைபவ் அராரா பாத்தீங்கன்னா விளாண்ட 2 மேட்சுமே 2 மேட்ச்லயே 5 விக்கெட் எடுத்துட்டாரு. சோ இத்தனை கோடி வாங்கின ஸ்டார்க் எங்க, அரோரா எங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, பட் ஸ்டார்க் இஸ் ஸ்டார்க். எனக்கு வந்து ஸ்டார்க்கோட பவுலிங் ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால ஸ்டார்க் விளாண்டாலும் சரி விளாடாலும் சரி நம்ம ஃபேண்டஸி டீம்ல எடுக்கதான் போறோம், அந்த மாதிரி பிளேயர் நான் வந்து. சோ அதனால ஏன்னா விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 5 விக்கெட், ஆனா ஸ்டார்க்குன்னு ஒரு நேம் இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துருவாரு. இப்போ வந்து இவரை வந்து லாஸ்ட் மேட்ச்ல 18% எடுத்திருந்தாங்க, ஆனா ஸ்டார்க் வந்து 50% மேல எடுத்திருந்தாங்க, ஏன்னா பெர்சன்டேஜ் வைஸாவும் நம்ம டீம் போனோம். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து நல்ல ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு, 2 ஓபனரையுமே எடுத்து வச்சிருக்க, 2 ஓபனிங் போலரையுமே எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க 6 மேட்சுக்கு வந்து. சோ அந்த நண்பர் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து பட்லரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% மேல வந்து ஸ்மால் லீக்ல எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து பட்லரை வச்சு ரிஸ்க் எடுக்கவே முடியாது. சோ பட்லரை வந்து நம்ம வந்து நம்மளும் நம்மளோட டீம்ல வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணிக்கிறோம், இது ஒரு சின்ன இது, அதை நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாய்ஸ்வலையும் பாத்தீங்கன்னா ஒரு 80% எடுத்திருக்காங்க. சோ பட்லர் ஜாய்ஸ்வல வந்து நம்ம டிராப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அட்லீஸ்ட் ஜாய்ஸ்வலையாச்சும் டிராப் பண்ணலாம்னு நினைக்கலாம், பட்லரை வந்து டிராப் பண்ணிட்டு போகவே முடியாது, ஏன்னா எல்லாருமே எடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா உங்க ஆப்போனண்ட் சரி பட்லர் எடுத்திருப்பா, நீங்களும் பட்லர் எடுத்திருப்பீங்க. அப்படிங்கும் போது பட்லர் வந்து 100 ரன் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, கேப்டன் வைஸ் கேப்டன் தவுத்துருங்க, பட்லர் டக்ல போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்களும் எடுத்திருப்பீங்க உங்க ஆப்போனண்ட் எடுத்திருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அதனாலதான் வந்து பட்லர் மாதிரி அந்த ஹை செலக்டட் பெர்சன்டேஜ் பிளேயர் எடுத்திருந்தேன். சோ அதனால ஓபனிங் பவுலரே எடுத்திருக்க இல்ல, நான் அறிவே இல்லாம இந்த மாதிரி பண்ணாத நீங்க. சோ எனக்கு அறிவுலாம் இல்லைன்னாலும் வச்சுக்கோங்க, பட் இருந்தாலும் நம்மளும் அந்த ஃபேண்டசி நாலேஜ் அந்த பெர்சன்டேஜ் பிக்கையும் கொஞ்சம் பார்க்கணும், அதுக்குதான் இந்த ஸ்டார்கோட பெர்சன்டேஜ் பிக்கையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லக்னோ டீம். சோ லக்னோ டீம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வின் பண்ணிட்டு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோத்தாங்க. சோ டிகாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு கே எல் ராகுல் கூட சேர்ந்து,
கேஎல் ராகுல் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல பெஸ்டா இருப்பார். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி டிகாக் கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்த்திடலாம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடி ஆடிடுவாரு. டிசி கூட லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் அம்பேர்ஸ் கால் ஆச்சு இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 10-15 ரன் ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பாரு. அதனால டிகாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்த படிகள் இந்த சீசன்ல தலைவன் அல்டிமேட் 5 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டை விட்டு தாண்டவே இல்லை. டோட்டலா பாத்தீங்கன்னா 15, 18, 7 25 ரன் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 5 மேட்ச்ல 25 ரன் தான். ஸோ பாருங்க ஒஸ்ட். ஆனால் இந்த மேட்ச்ல யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு தைரியம் இருக்கோ, எனக்கு வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிறவங்க வந்து படிகளை வச்சு ரிஸ்க் எடுத்து பாருங்க. மேபி அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒன் சைட வின் பண்ணிடுவீங்க. ஸோ படிகளை எடுத்து படிகள் வந்து ஒரு 30-40 ரன், அதாவது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் நீங்க ஸ்டோயினிஸ் எடுத்திருந்தீங்கன்னா வேஸ்ட் தான். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து நீங்க படிகளையும் வந்து சும்மா ரிஸ்க் எடுத்து பாருங்க, அதாவது நல்ல தைரியம் இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து பாருங்க. 30-40 ரன் அடிச்சிட்டாருன்னா நீங்க ஒன் சைட வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இதே மாதிரி சிங்கிள் டிஜிட்ல போயிட்டாரு அப்படின்னாலும் தோக்குறதுக்கு ஒன் சைடாவும் வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே ரிவர்ஸ்லயே மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டோயினிஸ், ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான், ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடிருக்காரு, 5-2 மேட்ச் ஆடிருக்காரு. பட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, 1 ஓவர் 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. ஏன்னா 7th பவுலிங் ஆப்ஷன்ல தான் ஸ்டோயினிஸ் இருக்கிறாரு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிக்கோலஸ் புரன் தொடர்ந்து 3 மேட்ச் நல்லாவே ஸ்கோர் பண்ணி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பால்ல எப்படி அந்த பால் யாரா இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணிருக்க கஷ்டம், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான பால். பட் நல்ல ஒரு சீசன் நிக்கோலஸ் புரன் வந்து ஆடி கொடுத்திருந்தாரு. பதோனி லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஆனாரு. ஸோ இந்த ரன்னை தான் நான் எதிர்பார்க்கிறேன். படிகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்ததுன்னா ஒன் சைடு ஸ்வீப் பண்ணிடுவீங்க. ஸோ படிகள் தான் இன்னைக்கு வந்து உங்களோட மேட்ச் டேனா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் இருக்கிறாங்க, 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் பெருசா எதுவும் எடுக்கல. பிஷ்னாய் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எடுத்திருந்தோம், 2 விக்கெட் எடுத்திருந்தார். மெயின் ஸ்பின்னரே அவர் தான் அந்த டீமுக்கு வந்து, அவரும் குர்னல் பாண்டியா தான். பட் அவர் தான் கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காரு. அடுத்து நவீன் உல்காக் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், 4 ஓவர் போலிங் பண்ணி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. யாஸ்தக்கரும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விளாண்ட 3 மேட்ச்லயுமே மினிமம் 1 விக்கெட் வந்து கேரண்டியா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சித்தார்த் மணிமாறன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பா வர வேண்டியவர், பட் அஜி லக்னோ வந்து கொஞ்சம் சொதப்பினதுனால தீபக் கொடா வந்து பேட்டிங் ஆர்டருக்கு இறக்கி விட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிகாகு, கேஎல் ராகுல், பூரானு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஷ்னாயி, அடுத்து வந்து மழை நவீன் உல்காக்கு குர்னல் பாண்டியா, இந்த 6 பேருமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து நம்மளுடைய டீம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரன், லிப்சால், ஸ்ரேயர், நரேனு, ரசலு, ஸ்டோயினிஸ், மிச்சல் ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாயி இதுல. ஸோ ஸ்டோயினிஸ்க்கு பேரா நீங்க வந்து படிகளை வந்து பிக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே நிறைய பேர் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பேராவும் ரிங்கு சிங்கு இந்த மாதிரி பிளேயர் வந்து ஃபோகஸ் பண்ணுவாங்க, ரகுவஞ்சி அந்த மாதிரி பிளேயர்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ரசல், இதுதான் காமனா எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கும். ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்றாங்க பிளஸ் பவுலிங்கும் பண்றாங்க ரெண்டு பேருமே. சோ ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ கேஎல் ராகுல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு 40+ வரைக்கும் வாங்கி கொடுப்பாரு. எப்படினாலும் ரன் வந்து கொஞ்சம் உருட்டி விட்டுனாலும் ஸ்கோர் பண்ணி ஸ்டார்டிங்ல பொறுமையா ஆடி பிளஸ் விக்கெட் கீப்பர் அதெல்லாம் இருக்கிறதுனால லாஸ்ட் மேட்சுமே நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி வச்சு ட்ரை பண்றது வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 விக்கெட் வருண் எடுத்தாருன்னா நீ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து மேட்சே டேன் பண்ணி விட்டுருவாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் வந்து ஒரு ஹார்டு ஹிட்டரா வந்து கடைசி நேரத்துல பேட்டிங் பண்ணி ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணார்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ எதுக்குன்னு நீங்க சொல்லிடுறேன், அது இந்த அப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சேஃபா ரசல் நரேனே கேப்டனா போட்டு போயிருங்க. கொஞ்சம் ட்ரம்பா யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அரோரா,
ரிங்கு சிங்கு, படிகளு, ரகுவஞ்சி, குருணல் பாண்டியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி படிகள் மாதிரி பிளேயரு. அப்புறம் ரிங்குக்கு திடீர்னு வந்து ஒரு 13th ஓவர்ல பேட்டிங் கிடைக்கு. ரகுவஞ்சி அன்னைக்கு மாதிரி ஒரு 54 அந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா, இவரும் 2 விக்கெட் எடுக்காரு இந்த மேட்ச்லயும் அப்படின்னா, குருணல் பாண்டியா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், சும்மா ஏதோ அவங்களுக்கு சொல்லணும் இல்ல, பார்த்து கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் லக்னோ வெர்சஸ் கல்கட்டா மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.